கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பின்படி இந்தியாவில் உள்ள அத்துணை தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் மூட வேண்டும் என்றும், டிசம்பர் 16ஆம் தேதி அதாவது அடுத்த நாள் 16ஆம் தேதியிலிருந்து இந்த மதுக்கடைகளில் உள்ள பெயர் பலகைகளை உடனடியாக, அதாவது உடனடியாக, இதில் போட்டிருக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, இது இதில் கிளாஸ் என்ன போட்டிருக்குன்னா, ஆல் சைனேஜஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆஃப் தி அவைலபிலிட்டி ஆஃப் லிக்கர் ஷால் பி ப்ராஹிபிட்டட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ் ரிமூவ்ட் ஃபார்த்வித்னா உடனடியாக, போத் ஆன் நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஹைவேஸ். அதாவது இந்த தீர்ப்பின்படி டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியில் இந்தியாவில் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள அத்துணை பெயர் பலகைகளும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இந்த தீர்ப்பை டிசம்பர் மாதம் எங்களுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தலைமை செயலாளர் மற்றும் காவல்துறையில் டிஜிபி இயக்குனர் இருவர்களையும் சந்தித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். ஆனால் இதுவரை ஒரு நடவடிக்கை கூட கிடையாது. அதற்காகத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையில் உள்ள பெயர் பலகைகளை, அதன் மீது சட்டவிரோதமாக இருக்கின்ற பெயர் பலகைகள் மீது ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற போராட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் தலைமையிலே இங்கே சென்னையிலே அசோக் நகரிலே இங்கே இருக்கின்ற மதுக்கடையில் அந்த பெயர் பலகை, சட்டவிரோதமாக இருக்கின்ற அந்த பெயர் பலகைகள் மீது ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருக்கின்றேன். இதற்கு காவல்துறை எங்களை கைது செய்கிறது. தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, ஆனால் இங்கே சாராய கடைகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு. இதைவிட ஒரு கேவலம் எதுவும் இருக்காது, அவமானமாக இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத மாநில அரசை கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இதற்கு ஒரு குழு நியமனம் செய்ய வேண்டும் என்று இந்த தீர்ப்பிலே தெளிவாக இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அது மட்டுமல்ல, வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் தமிழ்நாட்டில் தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள 2700 கடைகளை மூடியாக வேண்டும். அப்படி தமிழக அரசு மூடவில்லை என்றால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி என் தலைமையிலே தமிழ்நாட்டில் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள அத்துணை டாஸ்மாக் கடைகளை பூட்டு போடுகின்ற போராட்டம் என் தலைமையிலே நடக்கும். நிச்சயமாக இது மக்களுக்காக செய்கின்ற ஒரு போராட்டம். இது மது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இன்று தமிழ்நாட்டிலே ஒரு ஆண்டுக்கு 2 லட்சம் மக்கள் நேரடியாக மறைமுகமாக மதுவால் இறக்கின்றார்கள். சிறு பிள்ளைகள்லாம் மதுவை குடித்து கொண்டு பள்ளிக்கூடம் செல்கின்றது. இது மிக மிக மோசமான ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் செய்து நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்று மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை, வரலாறு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றோம். இந்த தீர்ப்பு இங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அந்த தீர்ப்பு ஆக அமல்படுத்த வேண்டும். இதற்கு உடனடியாக தமிழக அரசு ஏதோ ஏமாற்று வேலைக்காக நாங்கள் 500 மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாதம் முழுவதும் ஆங்காங்கே இருக்கின்ற அந்த பலகைகள் மீது நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவோம். இன்னைக்கு கைது பண்ணுங்க, நாளைக்கு ஒட்டுவோம். இதனால அதனால இதெல்லாம் வந்து ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் கைது பண்ணிட்டு போங்க, நாளைக்கு ஒட்டுவோம், நாளைக்கும் கைது பண்ணுங்க, எங்களுக்கு அது கவலையே கிடையாது. எங்களுக்கு